வணக்கம், நான் மாரிமுத்து. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம சேனல் இருக்கிற ஆர்டிஐ வீடியோ பார்த்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 எட்டு சர்வே நம்பருக்கு கூட்டுப்பட்டா வந்து தனிப்பட்ட வாங்கியிருக்காரு, அதுவும் ஒரு ரூபா லஞ்சம் கொடுக்காம. சர்வேயர் இவர்கிட்ட ஒரு சர்வே நம்பருக்கு 5000 கேட்டிருக்காரு. ஆக மொத்தம் 40,000 செலவு பண்ணியிருக்கணும், ஆனால் வெறும் 10 ரூபா கோட் ஸ்டாம்பு ஒரு வேலை பேப்பர் வச்சு ஈஸியாக வேலை முடிச்சிட்டாரு. இதை தான் நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், யாரும் செஞ்சு பார்க்காமலே இது முடியுமா நடக்குமா நம்ப முடியலையே நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, அவங்களுக்காக தான் இந்த ஆடியோ. அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுவாங்க. வணக்கம், என் பேர் வேல்முருகன், விருதுநகர் மாவட்டத்திலேருந்து. ஆர்டிஐ யூஸ் பண்ணி நான் எப்படி லஞ்சம் கொடுக்காமல் ஒரு பட்டா வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது எப்படி வாங்கினேன் அப்படின்னா, ஜனவரி 2021 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணியிருந்தேன். கூட்டுப்பட்டாவை வந்து தனி பட்டாவை மாத்திரக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ண உடனே அங்கேயே கேட்டேன், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 30 நாளில் ஆன்லைன்லேயே மாறிடும், நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லைன்னு வேறு சொல்லிட்டாங்களா, சரி ஓகே, நமக்கும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சேன். 30 நாள் இல்லை, 60 நாள் வெயிட் பண்ணேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்புறம் எங்கள் ஊர் பெரியவங்கள்கிட்ட அவங்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் இல்லைப்பா, நீங்கள் சர்வேயர் போய் டேரெக்டாக பார்த்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதுவும் இல்லாமல் நீ சும்மா மட்டும் போகாத, லஞ்சம் அதை கையில் காசு எதாவது கொண்டு போய் கொடுத்தா தான் அவர் வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் இல்லை, காசு கொடுக்காமல் நம்ம சும்மா போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்க போனேன். அங்கே போய் பார்த்த உடனே அவர் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, இந்த மாதிரி ஓ 6-2 மாதம் ஆச்சா அப்படின்னு சொன்னார். சரி ஓகேப்பா, நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் 2 நாளில் வந்து அளக்க வரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சொன்ன மாதிரி 2 நாளில் வந்தார், அளந்தார், 2 நாளில் ரெடி ஆகிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சொல்லிட்டு அவரே போயிட்டார். சரி எதுவுமே கேட்கலையே, ரொம்ப நல்லவராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறமேலு 2 நாள் கழித்து ஒரு சண்டே நினைக்கிறேன், சண்டே வந்து கால் பண்ணார். கால் பண்ணி நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுறீங்களா அப்படின்ட்டார். சரி ஓகே சார், ஆஃபீஸ் வர்றேன் சார், காஃபி ஷாப் வர சொன்னார். சரி நானும் போனேன். அங்கே அவர் சொல்கிறது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போகிற தாத்தா பட்டா மாற்ற செஞ்சார், அவர் ஒரு நம்பர் தான் மாற்றினார், அதுக்கு 5000 கிட்ட கொடுத்தாரு, நீங்கள் 8 நம்பர் மாற்றுறீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னாரு. சார் புரியல சார் அப்படின்னா, அதான்ப்பா தாசில்தார்லாம் வந்து டேபிள் மூவ் பண்ணுறதுக்கு நிறைய காசு எதிர்பார்க்குறாரு, நீங்கள் கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னாரு. நான் அப்படியே முழித்தேன். அவர் சொன்னார், சரி ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது, சரி யூடியூப்பில் போய் லஞ்சம் இல்லாமல் எப்படி பட்டா வாங்குறது அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நிறைய வீடியோ வந்துச்சு, நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கும்போது அண்ணனோட வீடியோவும் பார்த்தேன். பார்த்துட்டு அவர் ஆர்டிஐ போட்டு வாங்கினேன் சொன்னாரா, சரி ஆர்டிஐ போட்டால் பரவாயில்லையே ஈஸியாக கிடைக்கிதேன்னு சொல்லிட்டு ஆர்டிஐ மெத்தடாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆர்டிஐ போட்டால் 2 நாளில் சர்வேயர் கால் பண்ணார். கால் பண்ணி என்னப்பா தம்பி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் இப்போ ஆர்டிஐ போட்டீங்க அப்படின்னாரு. சார் ஆர்டிஐ போட்டேன் சார், நீங்கள் தகவல் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு. அதான்ப்பா நான் சொன்னேன்ப்பா, அமௌண்ட்டு தாசில்தார் எதிர்பார்க்குறாரு, நீ கொடுத்தினா நான் டேபிள் மூவ் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், நீங்கள் மூவ் பண்ணுங்கள், நான் தாசில்தார்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். சரி வை அப்படின்ட்டு வச்சுட்டாரு. வச்ச ஒரு 5 நாள், எனக்கு 5 நாள் ஆச்சு, பட்டா மாறிடுச்சு. இதுதான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு, மேக்ஸிமம் ஆர்டிஐ யூஸ் பண்ணுங்கள், அதனால் அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நீ உங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்காது, அதனால் இருந்த இடத்துல இருந்துகிட்டே ஆர்டிஐ போடுங்க, மேக்ஸிமம் 25 ரூபா குழந்தைகள் தான் செலவாகும், போட்டிங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, பதிலும் உங்களுக்கு தேவையான பதிலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஆர்டிஐ போடுங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இருக்கிறவன் லஞ்சம் கொடுப்பான், இல்லாதவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. என்னங்க கேட்டிங்களா, அவங்க ஊர் பெரிய மனுஷங்களாம் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவர் நம்ம வீடியோ பார்த்து சரி நம்மளும் செய்யலாமே அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்த்தது தான், அந்த முயற்சி இருக்குல்ல அதுதான் அவர் வெற்றியை கொடுத்துருக்கு. நம்மளை பல பேர் முயற்சியாக செய்கிறது கிடையாது, ஆனால் வாய்க்கிடையே முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது. நிறைய பேர் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கேட்டு கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, என்னோடய வீடியோவில் இப்போ நான் காண்டாக்ட் நம்பர் போகிறேன்னு வச்சிங்களேன், சும்மாவே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சும்மா விசாரிச்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு 50 பேர் ஃபோன் பண்ணா வருது, 100 பேர் ஃபோன் பண்ணா வருது. அதனால தான் என்னோடய மெயில் ஐடி கொடுப்பேன், ஒருவேளை அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னா என்னை மெயில் ஐடி வரட்டும், அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன். இது வரைக்கும் பல பேர் உண்மையாக தேவை இருக்கிறவங்க என்னோடய மெயிலுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் மெயிலில் கேட்குறாரு, ஏங்க நான் சென்னையில் இருக்கேன், காஞ்சிபுரத்தில் என்னோடய மனம் இருக்குது, இப்போ நான் சென்னையிலேருந்தே வந்து இசேவை மையத்தில் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பக்கத்தில் இருக்க இசேவை போய் கேட்கலாமே, நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன், லஞ்சம் இல்லாமல் எப்படி பட்டா வாங்குறது இதுதான் போட்டிருக்கேன். இதுலேருந்து கேள்வி கேளுங்க அப்படின்னா, நான் உட்காந்த இடத்துலேயே வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறீங்க. வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் நான் வாங்கலாம் இந்த வழியை பயன்படுத்துன்னு சொன்னால் அதுலேயே தான் சந்தேகம் கிட்ட பரவாயில்ல, நான் இந்த ஊரில் இருக்கேன் அந்த ஊர்லேருந்து போடலாமா, ஏன் பக்கத்தில் ஈஸியாக போய் கேளுங்க,
எனக்கு புரியல, எல்லாம் வீடு தேடி வந்துடணுமா என்ன? அந்த வாசல் தாண்டி தான் போய் பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னோட மொபைல் நம்பர் கேட்டு நிறைய பேர் கமெண்ட் போறீங்க, என்னோட மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு போஸ்ட்லேயே வந்து வியூ ஆகும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகும், இல்லைனா வியூ ஆகாது. நான் எல்லா டீட்டெயிலுமே என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதிலும் புரியாதவங்க இல்லை மேலும் எனக்கு தகவல் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தாராளமாக கூப்பிடலாம், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் சார்ஜஸ் வந்து 89 ரூபீஸ் தான். 5000-10000 செலவு பண்ணுறீங்க, ஒரு 89 ரூபீஸ் வந்து நீங்கள் கொடுத்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் என்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம், அதுக்கான பதில் நான் ஒரு வீடியோ கூட போடுவேன். இந்த சார்ஜ் கூட நான் ஏன் வாங்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா நிறைய கேள்வி கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உண்மையாகவே உதவி தேவைப்படுறவங்களுக்கு இந்த 89 ரூபீஸ் வந்து பெரிய விஷயமா இருக்குது, நம்ம கட்டி கேட்கலாம்னு கேட்பாங்க. இதுவே நான் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீ தானே சும்மா கேட்டுப்போமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதில் உண்மையாக உதவி தேவைப்படுறவங்க பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இதை ஜாயின் பண்ணணும். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நான் ஜாயின் பட்டன் சொன்னேன் இல்லையா, சப்ஸ்கிரைப் இடு பக்கத்தில் ஜாயின் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் திஸ் சேனல் அப்படின்னு வரும். இதில் 3 பிளான் இருக்குது, 89, 159, 1599. இந்த 3 பிளானில் நீங்கள் எந்த பிளான் வேணால் சேரலாம், ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். 89 ரூபீஸ் எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறேன், மெம்பர்ஷிப் 1 மந்த் 89 இருக்கு இல்லையா, அதுக்கே ஜாயின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யூபிஐ மூலமும் பே பண்ணிக்கலாம், இல்லைனா ஏடிஎம் கார்டு வச்சாலும் அதுலேயும் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏடிஎம் கார்டு வச்சு கொடுக்குறேன், பைக் கீழே இருக்கு பாருங்கள் அதை கொடுங்க, உங்கள் கார்டு நம்பர் போட்டுக்குங்க, மந்த்து இயர் போட்டுக்குங்க, சிவிசி நம்பர் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க, உங்கள் ஸ்ட்ரீட் பேர் என்ன கொடுங்க, ஃப்ளாட் நம்பர் அதாவது என்ன டோர் நம்பர் என்ன கொடுத்துங்க, சிட்டி நீங்கள் என்ன ஏரியான்னு கொடுத்துங்க, பின்கோடு என்ன கொடுத்துங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை கொடுத்துங்க. இதுக்கப்புறம் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ தேவைப்படுது அதை பற்றி போடுன்னு சொன்னாலும் அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் யாருன்னா ஜாயின் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், மற்றபடி நான் போடுற வீடியோக்கள்லாம் நீங்கள் அது காசு கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட போகிறேன், அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன், நன்றி. என்னோட பட்டாமார்களுக்கு நான் ஒரு ரூபா லஞ்சம் கொடுக்கல, ஆர்டிஐ யூஸ் பண்ணி வெறும் 250 ரூபாய் வேலை முடித்தேன். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இதை பற்றி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. இதையே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா யாருக்கு மனு போடுறது, எப்படி மனு எழுதுறது, இங்கேயே நம்ம ஸ்டக் ஆகிடுறோம். ஸோ ஒரு ஆர்டிஐ மனு எப்படி எழுதுறது பார்த்துக்கலாமா?